Hey guys, welcome and welcome back to the channel ARK. நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஜிகிர்தண்டா வ்ளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த ஈவினிங் ப்ளசண்ட்டான ஒரு டைமில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் ஆகியாச்சு. நம்ம சர்மா ஸ்டோர்ஸ் ப்ளாக் பார்க்கலனா சர்மா ஸ்டோர்ஸ் ப்ளாக் பாருங்கள். ஸோ சர்மா ஸ்டோர்ஸ் போனேன், நாங்கள் நாலு பேரும் தான் அகெயின் ஜிகிர்தண்டா சாப்பிட்றதுக்காக போகிறோம். இது வந்து ஆக்சுவலி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆவடிக்கு நியரில் ஒரு பிளேஸில் வந்துட்டு ஒரு ஃபேமஸ் ஜிகிர்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ அந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 2 weeks தான் ஆகுதான். ஸோ கண்டிப்பாக அந்த ஜிகிர்தண்டா வந்து டேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாலு பேரும் பிளான் பண்ணி நாங்கள் வந்து இப்போ அங்கே போயிட்டே இருக்கோம். ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா எங்களோட கேங் லீடர், அவங்க தான் வந்து எங்களை லீட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் என் கூடவே வாங்க. ஸோ நம்ம போயிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கமெண்ட் டெலிவர் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ பாருங்கள், இதுதான் அந்த ஷாப்புடைய என்ட்ரன்ஸ். ஸோ ஃபேமஸ் ஜிகிர்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்போட நேம்க, இந்த ஷாப்லேயே காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கூட நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைன்னா நீங்கள் வந்து அறிஞ்சிக்கலாம். ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு உள்ளே போயிட்டே இருக்கோம். ஸோ போயிட்டு நம்ம ஜிகிர்தண்டா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இதுதான் என்டர் ஆகிட்டே இருக்கோம். அண்டு ஷாப் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஆனால் உட்காரதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்னும் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலையாம். ஸோ நாங்களும் கேட்டோம், பட் இனிமேல் தான் பண்ணிகிட்ருக்காங்களாம். ஸோ ரெனோவேஷன் ப்ராசஸில் தான் இருக்கான். ஸோ அதை பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ரெஸ்டாரண்ட் டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அண்டு இதுதான் ஷாப்புடைய என்ட்ரன்ஸு. அண்டு இந்த இடத்துல ஒரு போர்டு வந்து வச்சுருக்காங்க, அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பட் மற்றபடி இந்த இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த நேம் போர்ட் இந்த போர்டில் வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிகிர்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடத வந்துட்டு பிக் வச்சு ஒரு பேனர் மாதிரி ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. அண்டு இங்கே வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்களே ஹோம்மேட் ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணி எல்லாமே இவங்களாவே ப்ரிப்பேர் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாருங்கள், இதோ இப்போ வந்து நல்லா வெயிட் பண்ணிகிட்ருக்கா எப்போ ஜிகிர்தண்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் ஹாய் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் நீங்களும் ஹாய் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நம்ம வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ ஐ திங்க் ஒரு ஜிகிர்தண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இங்கே வந்து ஐஸ்கிரீமும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கியிருக்கோம். ஸோ பாருங்கள், நம்மளோட ஐஸ்கிரீம் அண்ட் ஜிகிர்தண்டா வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. ஸோ நீங்களும் எங்க கூட வாங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். எங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த பொண்ணை பாருங்கள், ஐஸ்கிரீமே வந்துட்டு ஐயோ மாடு கலந்து பாருங்கள். இந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்துட்டு ஒரே பவுலில் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பிகிட்டே இருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மசூதி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டீ நகர் மாதிரி வச்சுக்கோங்களேன், டீ நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி. ஸோ இங்கே வந்து எல்லா ஷாப்புமே இருக்கும். அண்ட் எல்லாத்தையுமே இந்த ஸ்ட்ரீட்குள்ளேயே வந்து நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா, அதாவது விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்ட்ரீட்க்கு வரலாம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டும் ஆவடிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணிங்களானே தெரியும், மசூதி ஸ்ட்ரீட் இப்படிலாம் மாஸ்க் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாருங்கள். ஸோ பாருங்கள், இது வந்து இயரிங் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா ஆக்சசரிஸும் கிடைக்கிற ஒரு ஷாப்பு. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா காய்கறி, இந்த சைட் பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் ஸ்டோர், அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் ஷாப்பு, இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் ஷாப்பு. இந்த மாதிரி லைனாக கம்ப்ளீட்டாக ஒரு என்டையர் பெரிய ஸ்ட்ரீட்டு, கிட்டத்தட்ட ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி தாங்க இருக்கும். ஸோ ஒரு பெரிய ஸ்ட்ரீட். இங்கே பாருங்கள், இது வந்து அதே மாதிரி ஆக்சசரீஸு, இது வந்து வாட்ச் ஷாப்பு, அதுக்கப்புறம் இது வந்து ஸ்லிப்பர்ஸ் ஷாப்பு. ஸோ நிறைய ஷாப் இருக்குது. இதில் வந்து அழகாக விண்டோ ஷாப்பிங் நீங்கள் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து ஜிலேபி கடை, ஜிலேபி ஸ்வீட் சமோசா இதெல்லாம் விற்கும். ஸோ சவுகார் பெட் போன ஒரு ஃபீல் வந்துடும். அண்ட் இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்திருக்கோம். இதுவும் ஆவடி பக்கத்தில் கதம்ப மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த ஃபேன்சி ஸ்டோர். ஸோ
ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து கொஞ்சம் சார்ட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, சார்ட்ஸ் ஸ்லேட் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ஜூஸுக்கு. ஸோ அதுதான் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டுருக்கேன். ஸோ அந்த கேப்லேயே வந்துட்டு அவங்களாம் போயிட்டு சில பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அவங்க கொஞ்சம் உள்ளே போயிருக்காங்க, ஸ்டேஷ்னரி வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். ஸோ ஒரு வழியாக நான் வந்து ரெண்டு மூணு சார்ட் அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாப்பாக்கு. வாங்க அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். எஸ், உள்ளே போயிட்டு நான் ஒரு சில திங்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் எல்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அண்டு பர்ச்சேஸ் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் பில்லிங் செக்ஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம சர்வனா ஸ்டோர்ஸ்லேயும் நிறைய ஷாப்பிங் முடிச்சதுனால இங்கே ரொம்ப பெருசாக ஷாப்பிங்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் தம்பிக்காக தான் வந்து மெயினாக சார்ட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால தான் வாங்கினோம். வாங்கிட்டு ஒரு வழியாக நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். அண்ட் ஒரு ஸ்டடி டேபிள் ஒன்று வாங்கியிருந்தோம். இவன் கல்யா பெரிய பையன் கிருத்திக்குன்னு சொல்லிட்டு அவனுக்காக வாங்கியிருந்தோம். இப்போ நடக்க போகிற ஃபைட்டை நீங்களே பாருங்கள். வாங்கிட்டு வந்ததுலேருந்தே ஒரே ஃபைட்டுங்க. ஜூஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டடி டேபிள் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் நான் அவனுக்கு வாங்கல, ஒன்று தான் வாங்கியிருந்தோம். அதுக்குள்ளே பெரிய சண்டை நடந்துருச்சு. எஸ்ங்க, ஃபைனலி ஒரு வழியாக அவங்களோட சண்டையெல்லாம் நாங்கள் வந்து சமாதானப்படுத்தி வச்சுருக்கோம் ஒரு வழியாக. ஸோ இந்த ஜிகிர்தண்டா ஷாப் வந்து நீங்கள் காண்டாக்ட் நம்பர் நான் வந்து கொடுத்துருப்பேன் இனிஷியலாகவே. ஸோ அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஹோம் டெலிவரி கூட பண்ணுறாங்க. அண்ட் ஆர்டர்ஸும் எடுத்துக்கிறாங்க, பார்ட்டிக்கெலாம் நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தாராளமாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணலாம். அண்ட் இவங்க வந்து பார்ட்டி ஆர்டர்ஸும் எடுக்கிறாங்க, லைக் மேரேஜ்க்கு பர்த்டே பார்ட்டிஸ் அதுக்கெலாம் கூட ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.